செம ட்விஸ்ட். தோனிக்காக ரூல்ஸை மாற்றிய பிசிசிஐ, குஷியில் சிஎஸ்கே. மற்ற அணிகள் பதில் என்ன? 2025 ஐபிஎல் தொடரில் தோனிக்காக முக்கிய விதி ஒன்றை பிசிசிஐ மாற்ற உள்ளதாக கூறப்படுகின்றது. 2025 ஐபிஎல் தொடரில் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட வேண்டும் என்பதற்காகவே பிசிசிஐ விதிகளை மாற்ற உள்ளதா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2025 ஐபிஎல் தொடருக்கு முன்பாக மெகா ஏலம் நடைபெற உள்ளது. மெகா ஏலத்திற்கு முன்பாக ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் 3 அல்லது 4 வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டு மற்ற வீரர்களை அணியிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதற்கு முன் 4 வீரர்களை மட்டுமே ஒரு ஐபிஎல் அணி தக்க வைக்க முடியும் என்கின்ற விதி இருந்தது. ஆனால் இதில் மாற்றம் செய்ய வேண்டும் என சிஎஸ்கே அணி கோரிக்கை வைத்திருந்தது. சமீபத்தில் நடந்த ஐபிஎல் உரிமையாளர்கள் கூட்டத்தில் பிசிசிஐயிடம் இது குறித்து சிஎஸ்கே அணி பேசியிருந்தது. அப்போது குறைந்தது 5 முதல் 6 வீரர்களை தக்க வைக்க அனுமதி வேண்டும் என கோரியிருந்தது. இதற்கு முக்கிய காரணம் 4 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க வேண்டும் என பிசிசிஐ கூறினால் சிஎஸ்கே அணியால் தோனியை தக்க வைக்க முடியாமல் போகும். ஏனெனில் அந்த அணியின் முக்கிய வீரர்களாக இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே மற்றும் மதிஷா பதிரானா ஆகியோரை அந்த அணி இழக்க முடியாது. எனவே அவர்கள் நால்வரையும் தக்க வைக்குமாறு தோனி சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் கூறியிருக்கிறார். 5 வீரர்களை தக்க வைக்க பிசிசிஐ அனுமதி அளித்தால் மட்டுமே என்னை தக்க வையுங்கள் என தோனி கூறியிருக்கிறார். அந்த கருத்தை தான் பிசிசிஐயிடம் சிஎஸ்கே கூறியிருந்தது. தற்பொழுது பிசிசிஐ 6 வீரர்கள் வரை தக்க வைக்க அனுமதி அளிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன் மூலம் 2025 ஐபிஎல் தொடரில் தோனி சிஎஸ்கே அணியில் ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பிசிசிஐ தோனிக்காகவே இந்த விதியை தளர்த்தி இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. தோனி ஐபிஎல் தொடரில் விளையாடினால் அவர் எந்த மைதானத்திற்கு சென்றாலும் அங்கு அவரது ரசிகர்கள் படை திரண்டு வருகின்றனர். அது ஐபிஎல்லுக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைகின்றது. இந்தியர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு ரசிகர்களும் இதை வியப்புடன் பார்த்து வருகின்றனர். ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலிக்கும் அதிக ரசிகர்கள் இருக்கின்றனர். ஆனால் தோனிக்கு இருப்பது போல அனைத்து மைதானங்களிலும் அவர்களுக்கு ரசிகர்கள் கூடுகிறார்களா என்று கேட்டால் தோனி அளவுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை உணர்ந்து பிசிசிஐ சிஎஸ்கே விரும்பியபடி 6 வீரர்களை தக்க வைக்க அனுமதி அளிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. மற்ற ஐபிஎல் அணிகளுக்கும் இதில் மகிழ்ச்சிதான். ஏனெனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் போன்ற அணிகள் பல ஆண்டுகளாக 7-8 முக்கிய வீரர்களை தங்கள் அணியில் இடம்பெறச் செய்துள்ளனர். அவர்களை மாற்றினால் அணியின் சமநிலை பறிபோகும் என கருதுகின்றனர். எனவே பிசிசிஐ எடுத்திருக்கும் முடிவு அவர்களுக்கும் சாதகமாகவே உள்ளது.